டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். விவசாயிகள், இளைஞர்கள், மகளிரின் நலன் காப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி பூண்டுள்ளது. மகாராஷ்டிரா பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி பேச்சு. காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது மிக சரியான நடவடிக்கை. பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா பேட்டி. சாலை கட்டுமான பணிகளுக்கு மத்திய அரசு 100,00,000 கோடி ரூபாயை செலவிட்டிருந்தால் கூட நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. திருத்த சட்டத்தின் கீழ் 14 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்களை வழங்கினார் மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா. தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்த பாஜக அரசு விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாதது ஏன்? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிகழ்ந்த 2 சாலை விபத்துகளில் 9 பேர் உயிரிழப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளதோடு நிவாரணமும் அறிவிப்பு. IPL கிரிக்கெட் தொடர் குவஹாத்தியில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள் ஆகியோரின் நலனை மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி பூண்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் டிண்டோரியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இண்டி கூட்டணி குறித்து விமர்சித்தார். அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்க வருமாறு விடுத்த அழைப்பை வாக்கு வங்கிக்காகவே காங்கிரஸ் கட்சியும் சிவசேனாவும் புறக்கணித்ததாக கூறினார். அவர்களின் இந்த செயல் வாக்காளர்களின் மனதில் எதிர்வினை ஆற்றியிருப்பதாகவும், இதன் காரணமாகவே இண்டி கூட்டணியின் பிரச்சாரம் மக்களிடையே எடுபடவில்லை எனவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் 700 மேற்பட்ட ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களையும் மக்கள் மருந்தகங்களையும் உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றின் உதவியால் கோவிட் பெருந்தொற்று காலத்தை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு சமாளித்ததாகவும் கூறினார். நடந்து முடிந்த 4 கட்ட மக்களவைத் தேர்தல்களிலும் பாஜக கூட்டணிக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். தொழிலதிபர்களுக்காக 1,600,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த பாஜக அரசு சாலை கட்டுமான பணிகளுக்கு வெறும் 1 கோடி ரூபாயை செலவிட்டிருந்தால் நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சோனியாகாந்தி தமது நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 70% சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக செலவிட்டதாக கூறினார். பிரித்தாலும் அரசியல் செய்யாமல் நாட்டு மக்களின் நலனை பேணி பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் கூறினார். தற்போது நடைபெறும் தேர்தலில் அரசியல் அமைப்பை பாதுகாக்கவும் இடஒதுக்கீட்டை காப்பாற்றவும் இண்டி கூட்டணி பாடுபட்டு வருவதாக கார்கே குறிப்பிட்டார். 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்த பாஜக அரசு அதனை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய கார்கே, குறைந்தபட்சம் 1 கோடி வேலைவாய்ப்புகளையாவது இளைஞர்களுக்கு வழங்கியிருக்கலாம் என்றார். காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்தது சரியான நடவடிக்கையே என பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ளார். இடஒதுக்கீட்டை நீக்க சதி செய்வதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டை மறுத்த அமித்ஷா, அத்தகைய எண்ணம் பாஜகவிற்கு எப்போதும் இருந்ததில்லை என்றார். அதே நேரத்தில் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். நடந்து முடிந்த 4 கட்ட மக்களவைத் தேர்தலில் பாஜக 270 இடங்களில் வெற்றி பெறும் என குறிப்பிட்ட அமித்ஷா, நிலையான அரசே நாட்டிற்கு வலிமை சேர்க்கும் என்றும் ஏழைகளின் நலனுக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் வலு சேர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்தார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்காதது ஏன் என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பினார்.
மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதே முதல் நடவடிக்கையாக இருக்கும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஒடிசாவின் பலாங்கீர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். ஜூன் 4 வெளியாகவுள்ள மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இண்டி கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என்று குறிப்பிட்ட ராகுல்காந்தி, சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். ஏழை மக்கள் விவரங்கள் அடங்கிய பட்டியல் ஒன்று உருவாக்கப்பட்டு அவர்கள் பயனடையும் வகையில் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பே இல்லாத நிலை உருவாகும் என்றும் ராகுல்காந்தி விமர்சித்தார். இரட்டை இன்ஜின் அரசு மூலம் மாநில மக்கள் அதிகம் பலன் பெற முடியும் என மத்திய கல்வித்துறை அமைச்சரும் பாஜக தலைவர்களில் ஒருவருமான தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரான அவர் அந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆதரவு திரட்டினார். அப்போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாதது ஏன் என அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ராகுல்காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்ட பிரியங்கா, ஏழை விவசாயிகளின் கடனை ரத்து செய்ய முன்வராதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். நாடு முன்னேற்றம் அடையும் போது விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். 70 ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி செய்யாததை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்திருப்பதாக கூறுவதை ஏற்க மறுத்த பிரியங்கா, கடந்த 10 பாஜக ஆட்சியில் தொழிலதிபர்கள் மட்டுமே மேம்பட்டிருப்பதாக சாடினார். பாஜக அரசு அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். G20 உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பல்வேறு நடவடிக்கைகளை விமர்சித்த அகிலேஷ் யாதவ், வேலைவாய்ப்பு, விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பு போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார். குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் பங்களாதேஷ் உள்ளிட்ட 3 இருந்து குடியேறிய 14 இன்று குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டம் 2024 அண்மையில் அமல்படுத்தப்பட்டது. இதன்படி கடந்த 2014 டிசம்பர் 31 வரை இந்தியாவில் குடியேறிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பல்வேறு மதத்தினருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இதன் ஒரு பகுதியாக தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 14 விண்ணப்பதாரர்களுக்கு குடியுரிமை சான்றிதழை மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா வழங்கினார். நாட்டின் ஜனநாயக நெறிமுறைகளை பிரதிபலிக்கும் இடமாக இந்திய நீதிமன்றங்கள் திகழ்கின்றன என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்ற G20 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், ஜனநாயக நெறிமுறைகளை நீதிமன்றங்கள் பாதுகாத்து வருவதாக குறிப்பிட்டார். பிரேசிலின் உச்சநீதிமன்றம் மேற்கொண்டுள்ள முயற்சி பாராட்டத்தக்கது என கூறியுள்ள அவர், இந்தியாவில் நீதிபதிகள் தங்கள் செயல்திறன்களை வெளிக்காட்டுவது வாடிக்கையானது என்று கூறினார். இருப்பினும் சில நேரங்களில் தவறுகள் நடைபெற்று விடுவதை தவிர்க்க இயலவில்லை என்றும் கூறினார். தவறான தகவல்களை சுட்டிக்காட்டி நீதிமன்றங்களுக்கு சட்ட பத்திரிகையாளர்கள் கட்டமைப்பு உதவுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். E temos que encontrar ferramentas mais rápidas e mais convenientes. E esse tempo, esse ritmo mais rápido. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
செய்திகள் தொடர்கின்றன. சந்தோஷம், சமாதானம், சகோதரத்துவம், சண்டை சச்சரவுகள் உள்ளிட்ட உணர்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து சங்கமிக்கும் இடமே குடும்பம். இதனை கௌரவிக்கும் வகையில் உலக குடும்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குடும்பம் ஒரு கோவில், அதில் தவழும் குழந்தைகளும் விடியலில் விழிக்கும் பெரியோர்களும் ஒன்றாய் வாழ்வர். சின்ன சின்ன வருத்தங்களும் குதூகலமாக்கி ஆன்றோர் சான்றோர் ஆசீர்வாதங்களுடன் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு பெரிய கதம்பமே குடும்பம். உலக குடும்ப தினமான இன்று நம் மக்கள் குடும்பத்தின் உணர்வுகளை பகிர்ந்துள்ளார்கள். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா என கூறும் காலம் சென்று அப்பா, அம்மா, அக்கா, தம்பி என கூறும் தனி குடும்பம் என்னும் வட்டத்தில் நம் வாழ்க்கை அடங்கியது மனதில் சோகம் அளிக்கிறது என்று கூறியுள்ளனர் நம் மக்கள். முன்னாடி சேர்ந்துதான் இருந்தோம், இப்ப வந்துட்டு தனியாக. நாங்க தாத்தா, பாட்டி, மூணு சித்தப்பா, அத்தை எல்லாரும் சேர்ந்து இருந்தோம். இருக்கு, முன்னாடி ஏதாவது சேர்ந்து எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுவோம், எல்லாரும் ஒன்னா இருப்போம். இப்ப வந்துட்டு தனியா இருக்கனால கொஞ்சம் அதை மிஸ் பண்றோம். ஆமா, என் பேர் சரவணன், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றேன். ஒரு காலத்தில் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோங்க. எல்லாரும் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாம் மேரீட் ஆன உடனே அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கு பின்னாடி எல்லாருமே ஃபேமிலி அவங்கவுங்க மேரேஜ் ஆன உடனே அவங்கவுங்க தனியாக இண்டிவிஜுவலாக போயிட்டாங்க. மற்றபடி ஏதாவது ஃபெஸ்டிவல்லு, ஒரு பண்டிகை, ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் இணைஞ்சு நல்லா ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடுவோம். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்போம். மறுபடியும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. மூணு தங்கச்சி எனக்கு, ஒரு தம்பி. மூணு தங்கச்சியும் தனித்தனியாக போயிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஃபேமிலி அப்படின்னு போயிட்டாங்க. தம்பியும் அவர் ஃபேமிலியை கூட்டுன்னு போயிட்டாரு. நாங்கள் இப்போது தனியப்பட்ட நாலு பேர் மட்டும், எங்கள் ஃபேமிலி மட்டும் இருக்கிறோங்க. அவங்க இல்லாதனால கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் மேடம். ஜாயின்ட் ஃபேமிலியில் நான் டிரைவரு. நான் அவங்களெல்லாம் நம்பி தைரியமாக எங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நான் வண்டிக்கு போயிட்டு பத்து நாள் பாஞ்சு நாள் விட்டு கூட வருவேன். இப்போது நான் இவங்க கூட இருக்கணும், அந்த மாதிரி ஒர்க்கை பார்க்கணுன்ட்டு இப்போது லோக்கலில் இருக்கிற மாதிரி ஒர்க் தேடின்னு இங்கே இருக்கிறேன் மேடம். கூட்டு குடும்பமோ தனி குடும்பமோ, அன்றும் இன்றும் என்றும் மகிழ்ச்சியை அள்ளித்தரும் ஒரே இடம் நம் குடும்பமே. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவலை வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தில்லி புதிய மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான மணீஷ் சிசோடியாவை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட அவர் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளார். தற்போது அவரின் காவல் நிறைவடைந்ததையொட்டி தில்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சிறப்பு நீதிபதி காவிரி பவேஜா தில்லி முன்னாள் துணை முதலமைச்சரின் நீதிமன்ற காவலை 30ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். அளித்த வாக்குறுதிகளை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் தமது அரசு மக்களின் நலன் கருதி செய்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 3 ஆண்டு கால ஆட்சியில் செயல்படுத்தியிருக்கும் திட்டங்களை பட்டியலிட்டார். குறிப்பாக கனவு இல்லம் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்னும் எழுத்தும், முதலீட்டாளர்களின் முதல் முகவரி திட்டம் என சொல்லியதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் நடைமுறைப்படுத்திய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று நிகழ்ந்த இருவேறு விபத்துகளில் 9 பேர் உயிரிழந்தனர். கூவத்தூரில் இருந்து நேற்றிரவு சென்னை நோக்கி வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 2 பேர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர்.
இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இவ்விரு விபத்துகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். யுனெஸ்கோவின் உலக ஆசியா பசிபிக் பிராந்திய பதிவேட்டில் ராமச்சரித்தம், பஞ்சதந்திர கதைகள் உள்ளிட்டவை சேர்க்கப்பட்டுள்ளன. இவை சேர்க்கப்பட்டது இந்தியாவுக்கு பெருமையளிக்கும் விஷயம் என்று கலாச்சார அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவின் வளமான இலக்கிய கலாச்சார பாரம்பரியத்தை அங்கீகரிப்பதாக இந்த நடவடிக்கை உள்ளது என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக கலாச்சார பாதுகாப்பு முயற்சிகளுக்கு இந்த நடவடிக்கை அங்கீகாரம் அளித்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்றும் அது தெரிவித்துள்ளது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். ஐஐடி மெட்ராஸில் நடைபெற்ற வளாக நேர்காணலில் 80% மேற்பட்ட பிடெக் மாணவர்களுக்கும் 75% மேற்பட்ட முதுகலை மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. இது தொடர்பாக ஐஐடி சென்னை இயக்குநர் காமகோடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேலைவாய்ப்பில் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் மாணவர்கள் தேர்வாகி இருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். வேலைவாய்ப்பு என்பது முக்கிய வாழ்க்கை பாதையாக இருப்பினும் ஐஐடி மாணவர்கள் தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்குவதையே விரும்புகின்றனர் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 2024-25 கல்வியாண்டிற்கான இணையவழி மாணவர் சேர்க்கை தொடர்பான தகவலை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக நிதிநல்கை குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட இளங்கலை, முதுகலை படிப்புகள் மற்றும் இதர படிப்புகளுக்கான இணையவழி மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக கூறியுள்ளது. சேர்க்கைக்கான கல்வி தகுதி மற்றும் கட்டணம் தொடர்பான விவரங்களை www.tnou.ac.in என்ற இணையதளத்தில் காணலாம் என தெரிவித்துள்ளது. போலி ISI முத்திரை பயன்படுத்தி பேக்கேஜ் செய்யப்பட்ட குடிநீர் ஆலையில் இந்திய தர அமைவன அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தியுள்ளனர். திண்டிவனம் சலபாதி கிராமத்தில் அமைந்துள்ள அங்கீகரிக்கப்படாத குடிநீர் பாட்டில் ஆலை வளாகத்தில் சட்டத்தை மீறி தண்ணீர்கள் பேக்கேஜ் செய்யப்படுவதாக தகவலின் அடிப்படையில் சென்னை கிளை அலுவலகத்தின் BIS அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் போலி முத்திரையுடன் கூடிய சுமார் 500 மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் எலக்ட்ரிக் சார்ஜிங் ஆட்டோவை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். இயந்திரவியல் துறையில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் புதிய முறையில் எலக்ட்ரிக் சார்ஜிங் மூலம் இயங்கும் விதமாக வடிவமைக்கப்பட்ட ஆட்டோவான சென்ட்ரிக்டோவை அறிமுகப்படுத்தி கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். இந்த விழாவில் மத்திய மின் வேதியியல் மையத்தின் தலைமை விஞ்ஞானியும் மின் வேதியியல் பவர் சோர்ஸ் பிரிவின் தலைவருமான முனைவர் சிவசண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சென்ட்ரிக்டோவை அறிமுகப்படுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2740 கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்தன. வெள்ளப்பாறை கிராமத்தில் இன்று காலை 8 அளவில் கோழிப்பண்ணை பகுதியில் லேசான புகை வெளிவந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி தண்ணீரை பாய்ச்சி புகையை கட்டுப்படுத்த முயற்சி செய்துள்ளார். ஆனால் புகை தீயாக பரவி அந்த பண்ணை முழுவதும் பரவியது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். ஆனால் பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த அனைத்து கோழிகளும் தீயில் கருகி உயிரிழந்தன. தீ விபத்து குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள 10 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் கிபி 10 நூற்றாண்டைச் சேர்ந்த ராட்டிரகூட மன்னன் 3 கிருஷ்ணன் கண்ணர் தேவனின் 2 கல்வெட்டுகள் சிதிலமடைந்து காணப்படுவதாக பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு தொல்லியல் துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது வள்ளிமலை கோவில் அருகில் சிதிலமடைந்த 2 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த கல்வெட்டுகள் கிபி 10 நூற்றாண்டைச் சேர்ந்த 3 கிருஷ்ணன் ராட்டிரகூட மன்னன் கண்ணர தேவனின் வெற்றியை பற்றி இக்கல்வெட்டில் குறிப்பிட்டிருந்தது. இக்கல்வெட்டானது தமிழிலும் கன்னடத்திலும் ஒரே செய்தியை குறிப்பிட்டிருந்தது. இந்த கல்வெட்டு நாளடைவில் மண்ணுக்குள் புதைந்தும் மற்றும் செடி கொடிகளால் சேதாரமாகியிருந்தது.
அதனை இன்று வருவாய்த்துறையினர் மற்றும் தொல்லியல் துறையினர் வேலூர் அரசு அருங்காட்சியக காப்பாற்றியர் திரு சரவணனிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் அந்த கல்வெட்டு பாதுகாப்பாக நான்கு சக்கர வாகனத்தில் ஏற்றப்பட்டு வேலூர் அரசு அருங்காட்சியகத்தின் பொதுமக்களின் பார்வைக்காக எடுத்து செல்லப்பட்டது. இது குறித்து அரசு அருங்காட்சியக காப்பாற்றியர் திரு சரவணன் கூறும்பொழுது, இந்த கல்வெட்டானது யானை மேல் துஞ்சிய சோழன் என்ற அடைமொழி கொண்ட ராஜாதித்ய சோழன் அவருடைய வெற்றியை கன்னரத்தேவன் என்று அடைமொழி கொண்ட மூன்றாம் கிருஷ்ணன் என்ற ராஷ்டிரகூட மன்னன், ராஷ்டிரகூடத்தினுடைய மன்னனுடைய தலைநகரம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கின்ற கல்யாணி, அங்கிருந்து வந்து இங்கே இந்த சோழனுடைய மன்னனை நம்ம மேல்பாடியிலே வெற்றி பெற்றமைக்கான நினைவு கூறுகின்ற கல்வெட்டு இது. அதனால்தான் தமிழிலும் அவர்களுடைய மொழியான கன்னடத்திலையும் இந்த ரெண்டு மொழியிலுமே இந்த கல்வெட்டானது வாசகம் இடம்பெற்றுள்ளது. கல்வெட்டுகள் ரெண்டுத்திலுமே வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கிறது. இதை வந்து பாதுகாப்புக்கு நோக்கத்தோட இதை வந்து வேலூர் கோட்டையில் இருக்கின்ற அருங்காட்சியகத்துக்கு இன்றைய தினம் வருவாய்த்துறை ஒத்துழைப்போட நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்திருக்கோம். மேலும் இதை பற்றிய விவரங்கள்லாம் நம்ம அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தவோம். இந்த கல்வெட்டானது இன்று வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக எடுத்து செல்லப்படுகிறது. மேலும் குறிப்பாக இந்த கல்வெட்டானது மாணவர்கள் வரலாற்றுத்துறை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் ஐயமில்லை. பள்ளிமலையிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக மோகன். இனி வருவது உலக செய்திகள். சிங்கப்பூரில் நான்காவது பிரதமராக லாரன் வோங் இன்று பதவியேற்கிறார். இதுவரை பிரதமராக இருந்து வந்த 72 வயது லீ ஜீன் லூங் பதவி விலகியதை அடுத்து அவர் இந்த பொறுப்பை ஏற்கிறார். லீ கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிங்கப்பூரில் பதவி வகித்தார். அவர் பதவி விலகியதை அடுத்து அந்த நாட்டின் வாரிசு ஆட்சி முடிவுக்கு வந்தது. 51 வயதாகும் புதிய பிரதமர் அரசு அதிகாரியாக இருந்து அரசியல்வாதியாக மாறினார். சிங்கப்பூரில் கோவிட் பெருந்தொற்றை வெற்றிகரமாக தடுப்பதில் அவர் பெரும் பங்கு வகித்தார். புதிய பிரதமர் பொறுப்பேற்கும் நிலையில் இதுவரை பிரதமராக இருந்த லீ அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக தொடர்வார் என்று கூறப்படுகிறது. 1965 ஆண்டு சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இதுவரை 3 பிரதமர்களை அந்நாட்டை ஆண்டுள்ளனர். இவர்கள் மூவரும் மக்கள் நடவடிக்கை கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவர். ரஷ்ய தாக்குதல்களை எதிர்கொண்டு யுக்ரைனின் தானிய உற்பத்தியை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பாராட்டியுள்ளார். கியூ பகுதியில் வேளாண் ஏற்றுமதியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஷ்யா யுக்ரைன் போரால் உலகளவில் உணவு நெருக்கடி ஏற்பட்டதாக கூறினார். 2022 முன்பு உலகின் உணவு தானிய உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக யுக்ரைன் இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது யுக்ரைனில் இருந்து தானியங்கள் வாகனங்கள் மூலம் அனுப்பப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிளிங்கன் தெரிவித்தார். மேற்கு கருங்கடல் பகுதியில் ருமேனியா மற்றும் பல்கேரியாவிற்கு அருகே துறைமுகத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து சுமார் 33 மில்லியன் மெட்ரிக் டன் தானியங்கள் யுக்ரைன் ஏற்றுமதி செய்து வருவதாகவும் பிளிங்கன் கூறினார். இந்தியாவிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் நிறைய இருக்கிறது என இலங்கை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் பிரேமிதா பண்டாரா தென்னாகூன் கூறியுள்ளார். இலங்கையில் சில ஆண்டுகளுக்கு முன் பொருளாதார மந்தநிலை, விலைவாசி உயர்வு, எரிபொருள் பற்றாக்குறை போன்றவற்றால் மக்கள் போராட்டம் வெடித்தது. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இலங்கைக்கு அப்போது உதவிக்கரம் நீட்டின. இலங்கையில் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் பழைய நிலைக்கு திரும்பி வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் பிரேமிதா பண்டாரா, இலங்கையில் சிறிய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலையை அமைப்பதற்காக இந்தியாவுடன் ஆலோசனை செய்து வருவதாக கூறினார். இதற்காக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் இண்டியானாபோலிஸ் பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் வழிந்தோடுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சாலைகள் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. தண்ணீரை அகற்றுவதற்கு சிறிது நேரம் அளிக்குமாறு பொதுமக்களிடம் இண்டியானாபோலிஸ் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் மழையினால் வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் வாகனம் ஓட்டும்போது கவனமாகவும் வாகனங்களுக்கு இடையில் இடைவெளி விட்டும் செல்லுமாறு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தைவான் எல்லைக்குள் பறந்த 45 சீன போர் விமானங்களால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக தைவான் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், தைவானை சுற்றி சீன ராணுவம் போர் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் நாடு முழுவதும் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. மேலும் சீனாவின் நடவடிக்கைகளை தைவான் ராணுவம் உற்று நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளது. காலை 6 மணி வரை தைவானை சுற்றி வந்த 45 போர் விமானங்களில் 26 விமானங்கள் தைவானின் மத்திய கோட்டு பகுதியை கடந்து சென்றதாக குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற போர் தொடர்பான நடவடிக்கைகளை சீனா ராணுவம் தொடர்ந்து நடத்தி வருவதால் நாட்டின் அமைதி மற்றும் இறையாண்மை சீர்குலைய வாய்ப்பிருப்பதாகவும் தைவான் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகளை சீனா நிறுத்த வேண்டும் எனவும் தைவான் அரசு கோரிக்கை வைத்துள்ளது. நோபல் பரிசு பெற்ற கனடா எழுத்தாளர் அலைஸ் மன்றோ தமது 92வது வயதில் சொந்த ஊரான ஆன்டோரியாவில் காலமானார். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் கனடா மொழியில் சிறுகதைகளை எழுதி வந்தார். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செகோவுடன் ஒப்பிடப்பட்ட மன்றோவுக்கு 2013 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சமகால சிறுகதை உலகில் மாஸ்டராக மன்றோ திகழ்ந்தார் என நோபல் குழு புகழ்ந்துரைத்தது. 2001 மன்றோ புக்கர் பரிசையும் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் குவஹாத்தியில் தொடங்க உள்ள இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. ஐரோப்பாவில் நடைபெறவுள்ள FIH ஹாக்கி ப்ரோ லீக் போட்டிகளில் கலந்து கொள்ள இந்திய ஹாக்கி அணி பெல்ஜியத்தின் ஆன்ட்வர் நகருக்கு புறப்பட்டது. ஜூலை மாதம் நடைபெறும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தயாராக இந்த போட்டிகள் பயன்படும் என்று இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் கூறியுள்ளார். வரும் 22 நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டிகளை தொடர்ந்து லண்டனில் நடைபெறும் இறுதி லீக் போட்டிகளில் இந்திய அணி கலந்து கொள்ளும். தென் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேனி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பம் இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை சுமார் 30 நேரம் கோடை மழை பெய்தது. இதனால் மண் குளிர்ந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பிற்பகலில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. திடீரென பெய்த இந்த கோடை மழை விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. தஞ்சை மாவட்டம் முழுவதும் பகல் நேரத்தில் 100 ஃபாரன்ஹீட் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் இன்று பிற்பகல் பட்டுக்கோட்டை, பேராவூரணி உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 30 மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. கடும் வெப்பத்தால் கவலையடைந்திருந்த மக்களுக்கு இந்த மழை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.